ஒரு கேரட் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு அரை குடை மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் மிளகு தூள் 1 டீஸ்பூன் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை வெட்டிக்கலாம். அடுத்ததா தக்காளி வெட்டிக்கலாம். அடுத்ததா கேரட்டும் பீன்ஸும் வெட்டிக்கலாம். கேப்சிகம் கேரட் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வெட்டிக்கலாம். ஸோ இதனால் பாதியாக வெட்டிட்டேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். இப்போ நம்மளோட கோஸையும் முடிஞ்ச வரைக்கும் நீல நீல ஷேப்லேயே வெட்டிக்கலாம். கொஞ்சம் மெலிசா வெட்டணும் தோசை, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ்க்கு கோஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோஸ் இருந்தால் கண்டிப்பாக சேர்ப்போங்க. இப்போ நம்மளோட 4 முட்டையும் உடச்சி ரெடியாக வச்சுக்கலாம். முட்டை எப்பவுமே டைரெக்டாக ஃபுட்டில் சேர்க்கக்கூடாது. நான் ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா கெட்டு போயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் எல்லா ஃபுட்டுமே வீணாக போயிடும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட எக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா, இப்போ நம்ம முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது கூட போட்டு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோயா சங்க்ஸ் போடலாம், பனீர் கிரேட் பண்ணி போடலாம், மஷ்ரூம் கூட ஸ்லைஸ் பண்ணி போடலாம். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி வரும், அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இது இல்லைனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிளெயின் நூடுல்ஸும் நல்லாயிருக்கும், எக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம், பனீர், அப்படி இல்லைன்னா சோயா. ஸோ இது எது போட்டாலுமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மறுபடியும் நூடுல்ஸில் போட்டு இதை குக் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பாக தனியாக வந்திருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
இன்னொரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கினோடனே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். எண்ணெய் பத்தாது மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து ரெசிஸ்டே பண்ண முடியாது இந்த டேஸ்ட்டை, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இது சமைக்கக்கூட டைமும் ரொம்ப கம்மி தான், ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இவ்வளோ வந்து ஈஸியான ப்ராசஸ் அப்படின்றதுனால அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்மளோட பொட்டேட்டோ ஃபஸ்ட் போட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு வதக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம கேரட் அண்ட் பீன்ஸ் ரெண்டையும் போட்டுக்கலாம். குக் ஆகிற டைம் எதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும், அதுக்கப்புறம் தான் மிச்ச வெஜிடபிள்ஸ் போடணும். அப்படி போட்டால் ஈவனாக எல்லா வெஜிடபிள்ஸுமே அட் த எண்ட் ஆஃப் த குக்கிங் குக் ஆகிருக்கும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் அண்ட் கேரட்டு இல்லைனா கேபேஜ் போட்டுட்டோன்னா அது நல்லா குக் ஆகி நல்லா வதங்கி வந்துடும், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ குக் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்ததான் குடமிளகா. இப்போ நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறமா நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் தண்ணியோ இல்லைனா எண்ணெயோ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் குக் ஆனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மசாலா எல்லாமே நம்மளோட காயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது நம்ம ஸ்டிர் பண்ணாமல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம எப்போவுமே சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்படி இல்லைனா அடி பிடிச்சிடும். ஓகே, நம்மளோட காய் வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக குக் ஆகிடுச்சு. அந்த வாசனையிலே தெரியும் ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இது கரெக்டான டைம் நம்மளோட கேபேஜ் சேர்த்துக்கலாம். கேபேஜ் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா அடிக்கும் போது கேபேஜ்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதனால தான் கேபேஜ் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். அண்ட் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு மசாலாவில் கேபேஜ் எல்லாமே பரட்டியாச்சுன்னா அது போதும். இப்போ நம்ம கரெக்டான டைம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நூடுல்ஸாக உடைக்காமல் பரட்டி விடலாம். ஸோ முழுசாக நூடுல்ஸ் இருந்தால் அது ஒரு அப்பியரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். மற்றபடி டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ ரொம்ப சாஃப்டாக நான் வந்து அதை திருப்பி விடுறேன் ஒவ்வொரு மசாலாலையும் படுற மாதிரி. ஓகே, நம்ம இப்போ எல்லா நூடுல்ஸையும் மசாலாவில் படுற மாதிரி சூப்பராக வந்து பரட்டி விட்டுட்டோம். இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஸோ அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா அந்த நூடுல்ஸ்க்குள்ளே இறங்கட்டும். நம்ம புடிமாஸ் மாதிரி நம்மளோட முட்டையை வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இப்போ நம்ம இது கூட மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக அடி வரைக்கும் முட்டை இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கம்மி அளவு நூடுல்ஸ் தான் நம்ம எடுத்த மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ குக் பண்ணோன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கடாய் ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றவங்களை பொறுத்து 3 to 4 பேர் கூட ஆக்சுவலி சாப்பிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது ஒரு சர்விங் சஜஷன். ஸோ கடைசியாக நீங்கள் ஒரே ஒரு ஆம்லெட் வந்து முல்சை போட்டு அது மேலே வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கடைசி ஆச்சு. ஸோ சேர்த்தால் கொஞ்சம் வரதான் பாருங்க. கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் இது ரெண்டுமே நம்ம ஸ்பிரிங்கிள் பண்ணலாம். சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி. இந்த எக் நூடுல்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம்.